சத்திய ஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் ஹாப்பி பொங்கல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் அந்த பொம்பளை பரடி என்ன அழகா இருக்குன்னு நீ இருக்கிறிய அப்படிம்பா எப்படி குத்து விளக்கு மாதிரி நிக்குதுன்னு பார்த்தாலே அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணல பெண்களை ரசிக்கிறதுல காம பார்வையோடு இருக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன் இப்ப பொண்டாட்டியும் வீட்டுல இல்லை பெண்ணை எப்படி பார்ப்பது அப்படிங்கிற பார்வையில மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதை நான் உணர்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் பொசசிப் நர்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறான் என்ன என்ன ரொம்ப அப்படியே பையனை பிடிச்சி இழுத்தர்லான்னு பார்க்குறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப மயக்காதேங்கிறாங்க இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நினைக்கிறா ஆனால் வேண்டாத மருமக கைப்பட்டா குத்தோம் கால்பட்டா பட்டாக அப்புறம் அந்த பண்ணும் உடை உடுத்துவது அவள் நடை அதாவது என்ன பண்ணினாலும் அது பாரு எப்படி நடக்குதுன்னு ஆம்பளை மாதிரி நடக்குதுன்னு அது என்ன ஆம்பளைக்கு ஒரு நட பொண்ணுக்கு ஒரு நட அப்படின்னு நம்ம நாட்டில் மட்டும்தாங்க அது உண்டு இவனுக்கு வந்து பழசாயிடுறான் பொண்ணு மனைவி பழசாயிடுறாங்க எவ்ரி இஸ் ஓவர் கையில் குழந்தையோட இந்த பொண்ணு இருக்கா வர வச்சதுக்கு அப்புறம் ஆடி போயிட்டான் பாருங்க அந்த ஆளு இவ்வளவு தூரம் இறங்கி செய்வீங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டுல இல்ல கர்நாடகால இருக்கிறோம் நக்கிர நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் ஹரிகரசுதன் வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின வழக்கை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தாயமாக நான் சொல்லணும் இன்றைக்கு நான் ஒரு திருக்குறளோடு ஒன்று ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்வார் திருக்குறளில் திருவள்ளுவனர் அது என்னென்னு கேட்டால் இன்றைக்கி நாம் எல்லா துறையை பற்றியும் யோசிக்கிறோம் விவசாயிகளை பற்றி மட்டும் யோசிக்க மறந்துவிட்ட நாடாக நம்ம நாடு இருக்குங்கிறது கொஞ்சம் வருத்தம் தகு தரத்தக்க ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் எப்போ வந்து விவசாயம் செழிக்குமோ வேளாண்மை வளருமோ அந்த தொழிலாளிகள் எல்லோரும் உழைப்பாளிகள் எல்லோரும் நல்லா இருப்பாங்களோ அப்போதான் இந்த நாட்டில் பொங்கல் ஒரு நல்ல பொங்கலாக பசுமையான பொங்கலாக இருக்கும்னு சொல்றீங்க இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நாட்டின் விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் உங்களோட வணக்கங்களை உங்கள் போய் கண்டிப்பாக சேர்ந்துடும் இன்னைக்கு எந்த வழக்கு பற்றி பார்க்க போகிறேன் மேடம் இந்த மாதிரியான பொங்கல் திருநாள் அல்லது தீபாவளி அல்லது தமிழ் புத்தாண்டுன்னு எல்லாம் வரும்போது எப்படா இந்த சோக கவ காவியங்களை எல்லாம் பேசுறதுன்னு தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கடமையை செய்கிறோம் இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட பெண்களோ அல்லது ஆண்களோ வாழ்கிறார்கள் அப்படின்னு நம்ம சமூகத்திற்கு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பூர்விகா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பத்தி பேச போறோம் பூர்வீகா ஃபோனெல்லாம் நினைக்காதீங்க தம்பி எனக்கு உடனே அங்கதான் தெரியும் தான் உங்களுடைய சிந்தனை வளம் தெரியுமே அதனால சொல்கிறேன் இந்த பூர்விகா வந்து பெற்றோர் பார்த்து வச்ச ஒரு திருமணம் தான் பண்ணிக்கிறாங்க மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு எல்லோரும் கேட்குறாங்க எல்லாம் அழகாக தலையாட்டிட்டு எப்போ கல்யாணமாக வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசி நீங்கள் எவ்வளோ பவுன் போடுவீங்க நம்ம ஊரில் எத்தனை நாகரீகம் வந்தாலும் சரி நீங்கள் ஜீன்ஸ் போடுங்க டிஷர்ட் போடுங்க அதில் ஒரு ஹூடை வச்சு போடுங்க என்ன மாதிரி எல்லாம் ஷூ போடுங்க ஆனாலும் ஆண்களுக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பெண்களுக்கும் அந்த நாகரீகத்தில் பெண்ணை எப்படி பார்ப்பது அப்படிங்கிற பார்வையில் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதை நான் உணர்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசுகிறாங்க நீங்கள் எத்தனை பவன் போடுவீங்க உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன் அதனால் அவளுக்கு நாங்கள் நல்லா தான் செய்வோம் அப்புறம் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிடுறோம் எழுபது பவுன் நகையை நாங்கள் போடுறோம் பெண்ணுக்கு கல்யாண செலவு எங்கள் கல்யாணம் எங்கே வச்சுக்கலாம் ஊரில் வச்சுக்கலாம் அந்த செலவு நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இங்கே நாங்கள் ஏதாவது ரிசப்ஷன் வச்சோம்னா அங்கே இங்கே நாங்கள் பார்த்துக்கிறோம் இதுதான் பேசினாங்க மாப்பிள்ளையும் நல்லா இருப்பார் பொண்ணும் நல்லா இருப்பாங்க அதனால் கல்யாணம்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குன்னு அந்த ஒரு ஆசிரியராக இருந்தவர் அவங்க அப்பா ஓகே அதனால் எவ்வளோ காலம் பணி சேமிப்பு யோசிச்சு பாருங்க அதுலேருந்து வந்த பண பயன்கடையெல்லாம் தன்னுடைய பெண் குழந்தைக்கு கொடுக்குறாரு கொடுத்தது நல்லா சந்தோஷமாக இருந்தால் போதும் நம்ம கடமை முடிஞ்சது ஒரு நல்லவங்க கையில் ஒப்படைச்சிட்டா போதும்னு ஆனால் இந்த காலத்தில் நல்லவங்களை தேடிட முடியும்னு நினைக்கிறீங்க அதுவே ஒரு பெரிய சந்தோ சந்தேகமாக தான் இருக்குது கல்யாணம் நடக்கிறது கல்யாணம் நடந்து வந்த பிறகு ஒரு ஆரம்ப காலத்தில் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க ரெண்டு பேருமே ஆனாலும் அந்த பெண் கால் எடுத்து வைத்த அந்த வீட்டில் இருந்து அந்த அம்மாவுக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம பையன் நம்ம பையன் இருப்போம் நம்ம பையன் மருமகிட்ட கொஞ்சம் இணங்கி சந்தோஷமாக அப்படி இருந்தாங்கனாலே தன்னியாமல் சில தாய்மார்களுக்கு நான் எல்லாரையும் புதுமைப்படுத்தி சொல்ல விரும்பலை அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஐயோ நம்ம மகனுடைய அன்பை வந்து அவ தட்டிட்டு போயிடுறாள் இன்னொருத்தவங்க பயிரும்போது ரொம்ப மனசு கஷ்டம் அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறான் திரும்ப திரும்ப அவங்க வந்து பேசுகிற பொழுது என்ன என்ன ரொம்ப அப்படியே பையனை பிடிச்சி இழுத்தர்லான்னு பார்க்குறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப மயக்காதேங்கிறாங்க இந்த பொண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான எல்லாம் வருகிற வீட்டிலே வளர்ந்தவள் அல்ல ஒன்று திரும்படங்கிறது ஒரு சந்தோஷமானது ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு அதனால என்னடா இப்படி எல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு தோணுது அது வந்து இந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்கன்னு சொன்னால் அம்மா சொன்னது தப்புன்னு சொல்லிருக்கலாம் மகன் இல்லை நீ கண்டுக்காமல் விடுன்னு சொல்லியிருக்கலாம் ஓ அம்மா அப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது இரு கொஞ்ச நேரம் இரு வரேன்னு சொல்லிட்டு அம்மா நல்லா இருக்கியா என்ன பண்ணுற இன்னைக்கு சாப்பிட்டியா மாத்திரையெல்லாம் ஒரு பதட்டம் வந்துருச்சு அவனுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு அம்மா கோவிச்சுப்பாளங் கோவிச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் அப்புறம் என்னடா என்ன ஒரே ஜாலியாக இருக்குது ஏண்டா பெத்தவளையே மறந்துடுவேடா கல்யாணம் ஏன்னா ஒரு வாரம் தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க ஸோ ட்ரெண்டு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை தப்பி தவறி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துட்டாலும் கூட நம்ம தாய்க்குளம் விடுற மாதிரி இல்லை அப்படிங்கிற சூழலில் தான் அந்த பெண் வந்து வாழ வேண்டியிருக்கு அப்புறம் அங்கேருந்து பையனுக்கு வந்து அப்போ சிங்கப்பூரில் வேலை அதனால் பையன் வந்து கிளம்பி போயிடுறான் இந்த பொண்ணுக்கு இங்கேருந்து தப்பிச்சுட்டு போனால் போதும் தான் இருக்குது ஆனாலும் எப்படி பேச முடியும் நான் போயிட்டு உனக்கு அதுக்கு வீசாக்கெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அது மாதிரி கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா கிட்ட இவ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நினைக்கிறா ஆனால் வேண்டாத மருமக கைப்பட்டா குத்தம் கால் பட்டா இதுதான் வந்து நம்ம பார்த்தது வரலாறு நெடுகிலும் இதை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் அந்த பொண்ணு என்ன செஞ்சாலும் இது சரியில்லை அது சரியில்லை என்ன நகையெல்லாம் காட்டுறேன்னு சொன்னேன் ஒன்றுமே காட்டலையே என்ன அஞ்சு பவுன் கொ அதையெல்லாம் எடுத்து பார்க்க வேண்டியது இதுக்கு இவ்வளோ விருக்கும் இதுக்கு இவ்வளோ இருக்கும்னு அந்தம்மாவே கணக்கு போட வேண்டியது அப்புறம் இதில் அஞ்சு பவுன் ஏன் உங்க அப்பா ஏமாற்றிட்டான் என்ன என் பையனை ஏமாத்திட்டான் அப்படிங்க வேண்டியது இல்லை மாமி நீங்கள் பாருங்க எல்லாத்தையுமே தான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ற எடை போடவா முடியும் கிராம் கணக்கில் வித்தியாசம் வந்தால் கூட ஒரு அஞ்சு பவுனுங்கிறது எழுபது பவுன்ல அதில் வந்திருக்க கூடும் இல்லை அப்படி ஏதாவது இருந்தா கூட நீங்க இட போட்டு பாருங்க அப்படி இல்லைன்னா கூட எங்க அப்பா எனக்கு செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த பொண்ணு உடை உடுத்துவது அவள் நடை அதாவது என்ன பண்ணினாலும் அது பாரு எப்படி நடக்குதுன்னு ஆம்பளை மாதிரி நடக்குதுன்னு என்ன ஆம்பளைக்கு ஒரு நடை பொண்ணுக்கு ஒரு நடை அப்படின்னு நம்ம நாட்டில் மட்டும்தாங்க அது உண்டு வார்த்தை அந்த வார்த்தை வார்த்தையெல்லாம் நம்ம ஊர்களில் மட்டும்தான் உண்டு அப்போ இது மாதிரி எதை பார்த்தா பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறது சாப்பிட்றதுல குத்தம் அப்புறம் வேலை செய்கிறது இல்லைங்கிறது சரி ஒரு வீட்டில் செல்லமாக வளர்ந்தவங்க ஒரே நீங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்கன்னு ஆனாலும் வேலை தெரியாமல் இருக்காது செய்யாமல் இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் வீட்டிலையே இருக்கக்கூடிய ஒரு பெண் பெற்றோர் வளர்க்குற பெண் இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் கூட புகுந்த வீட்டுக்கு தயார் படுற ப படுகிற ஒரு பெண்ணாக இருக்க முடியும் இவங்க எல்லோரும் ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் ரெண்டு பேரும் போயிடுவாங்க ஸோ எல்லாத்தையும் தாங்கிட்டு சகிச்சுக்கிட்டே இருக்கா அப்புறம் வீசா கிடச்சி சிங்கப்பூருக்கு போகிறாங்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்பா தனமாக போய் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக இருக்கும் இந்த அம்மாவுடைய தொல்லை இல்லாமல் நினச்சிருப்பாங்க அங்கே போய் சந்தோஷமாக ஆரம்பித்தவங்க இப்போ வெளியெல்லாம் கூட்டிகிட்டு சுற்றுவார் அப்படி சுற்றும்பார் ஏய் அந்த பொம்பளை பாரடி என்ன அழகாக இருக்குன்னு ஆ நீ ஈர்க்கிறிய அப்படிம்பார் என்ன சொன்னீங்க யாருக்குமே அதிர்ச்சி தானே இல்லை சும்மா தமாஷ்க்கு தான் சொன்னேன் அப்படி சரி கோயிலுக்கு போகிறாங்க அது பாரு எப்படி குத்து விளக்க மாதிரி நிற்கிதுன்னு பார்க்க பார்த்தாலே அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணலை அப்படிங்குறது இது கொஞ்சம் அதிகமாக இல்லை யாரை பார்த்தாலும் அந்த பெண்ணுடைய உருவ அமைப்பை அல்லது அந்த தேர்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற எண்கள் வச்சு ஆண்கள் பரிசீலிப்பாங்களே அந்த விகிதாச்சாரத்தில் வச்சு பார்க்கறது அப்போ இவளுக்கு மனசுக்குளற ரொம்ப சங்கடம் வந்துடுது நான் நீங்க என்னை கல் பார்த்து தானே கல்யாணம் பண்ணினீங்க நீ அவ்வளோ மாதிரி இல்லை நீ இவ்வளோ மாதிரி இல்லைன்னு நீங்க சொல்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறான் இல்லை அது நம்ம விளையாட்டுக்காக சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை எனக்கெல்லாம் உன்னை தான் இருக்க இருக்கலாம் இது வந்து கொஞ்சம் அப்படியே அவங்க விட்டு அவங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க கூடும் அதுக்கு நடுவில் அடிக்கடி மாமியார் கூப்பிடுவாங்க அப்புறம் விளையாட்டாட்டம் இல்லைம்மா நேத்து நேத்து ஃபோன் பண்ணேன் எங்க காணோம் யாரும் ஃபோன் எடுக்கல அப்படின்னா நேற்று ஒன்றே இல்லை சிங்கப்பூர் பிளாஸாக கூட்டிகிட்டு போனார் அங்கே தான் போய் பார்த்தோம் ஓ நல்லா சுத்த ஆரம்பிச்சுட்டேன் என் மகன் ஒருத்தன் கிடைச்சா உனக்கு காசு எல்லாம் அழிச்சிரு அப்படிங்கிறாங்க எங்கே போனாலும் துரத்துறாங்க ஆமா கட்டாயம் அப்புறம் என்னன்னா அந்த பையனும் இப்படி உங்க அம்மா சொன்னாங்கன்னு சொன்ன உடனேயே அந்த பையன் வந்து ஃபோன் பண்ணி பார்த்து அம்மா நான் உனக்கு தான்மா வாங்கலான்னு போயிருந்தேன் அப்படின்னு அவன் சமாளிக்கிறான் ஸோ இந்த அம்மாவுடைய இன்ட்ரூஷன் டெய்லியும் அந்த இடத்துல இருக்குது அது அந்த சூழ்நிலையில் அவள் வந்து கர்ப்பமாகறா அப்போது ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஊருக்கு அனுப்பி வைக்கணும் ஊருக்கு அனுப்பி வைக்கிற நிலையில் கூட அந்த பொண்ணுடைய உடல்நிலை அவ்வளோ இல்லை என்னன்னு கேட்டால் ஒரே வாமிட்டிங் அதனால உடல் பலகீனம் அடைஞ்சிருச்சு அதனால இப்போ ட்ராவல் வேண்டான்னு சிங்கப்பூரில் டாக்டர் சொல்லிடுறாங்க உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான் ஏ உங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லிடு நீ கூடவாது வந்துடுன்னு அந்த பையன் சொல்கிறான் ஏதோ பாசம் இல்லாமல் அந்த பையன் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அப்புறம் அவர் கூப்பிட்றாரு இவர் கூப்பிட்டதுக்கு தான் பொண்ணுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க இப்போ அம்மாவை கூட கூப்பிடலாம் ஏற்கனவே அம்மா வரிஞ்சு கட்டிகிட்டு இருக்குது இந்த பொண்ணுமே எப்படா வந்து மாமியார் அம்மா வந்து பொண்ணுக்கு தலை சுற்றுற மருமகளுக்கு அல்லது வாந்தி எடுக்கிற மருங்களுக்கு கையை நீட்டி பிடிக்குமா வாயை தொடச்சி விடுமா இல்லை வேண்டியது சமைச்சு தான் கொடுக்குமா அதனால இந்த பையனும் நினச்சி சந்தோஷமாக தான் கூப்பிட்டாங்க வந்தவங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்துட்டு உடம்புக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்பவும் சொல்கிறாங்க இல்லைங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் இருந்துட்டு போங்க அவள் எந்திரிச்சு நின்று வாந்தி இல்லாமல் சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் போங்க ஸோ இது அப்படியே ஒன்றரை மாதம் அவங்க இருந்துடுறாங்க இந்த அம்மா ஆரம்பிச்சிருது இன்னும் ஒன்றரை மாதம் இருக்காங்க இவ கல்யாணம் ஆகி போன உடனே என்ன கூப்பிட்டால பாரு அவள் வந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுருக்கானு அப்போ அவன் சொல்கிறேன் இல்லைங்க மாமி நான் வந்து நான் கூப்பிடலை உங்கள் மகன் தான் கூப்பிட்டாரு எனக்கு முடியலைன்னு அவ்வளோதான் அவனை பிடிச்சி திட்டவன் இவன் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு நீ நேராக அப்பா அம்மா போகும்போது கிளம்பி இந்தியா போ அப்படின்னு அவன் சொல்லிட்டான் இப்போ என்ன இந்தியாவுக்கு வந்தாச்சுன்னா அப்பா அம்மா இவளை பார்த்துப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்துட்டு நேராக கொண்டு அவங்க மாமியார் வீட்டில் விட்டுடுறாங்க இந்த பையன் இயல்பாவே பெண்களை ரசிக்கிறதுல அல்லது ஒரு காம பார்வையோடு இருக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன் இப்போ பொண்டாட்டியும் வீட்டில் இல்லை அதனால் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு இவன் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஒரு பொறுப்பாக பேச்சு இல்லை இதெல்லாம் அவளுக்கு தெரியுது இருந்தாலும் வளகாப்புக்கு வாங்கங்கிறாங்க வர்றாங்க இதுக்கு நடுவில் இந்த பொண்ணுடைய நாத்தனாருக்கு இவள் சரியான மரியாதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு பட்டியலை படிக்கிறாங்க நீ என்ன என் மகளை மதிக்க மாட்டேங்கிற அக்கா இல்லைன்னா அவன் இல்லை தெரியுமா உனக்கு அப்படிங்கிறான் வளகாப்புக்கு வர்றவன் ஒரு நாள் வளகாப்பு முடிஞ்சு இன்னும் ஒரு நாள் தான் இருக்க போறாங்க அப்போ இந்த பொண்ணு கேட்குறா எங்க இன்னைக்கு இங்கே தங்கிட்டு போங்களேன்னு இது வந்து எந்த பெண்ணுக்கும் தேவையான ஒரு விஷயம் கணவனோட தங்குவது அப்படிங்கிறது ஏறத்தாழ மூணு மாசத்துல ஏனோ இங்கே வரா நீங்கள் ஒரு ஏழு மாதத்துல வளகாப்பு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நாலு மாத பிரிவு எல்லா டாக்டர்ஸுமே ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் தானுங்களே வந்திருக்கீங்க இருங்கன்னு சொன்னாங்க இருக்க முடியாது நான் எங்கள் அக்கா போய் பார்க்க போகிறேன்னு என்னென்னு கேட்டால் இந்த அம்மா எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அக்கா கோவிச்சுட்டாடா அக்கா இந்த மாதிரி ஆயிட்டாடா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி இதுக்கு நடுவில் இந்த பொண்ணுடைய பிரதருக்கு கல்யாணம் கல்யாணத்தில் உரிய மரியாதை செய்யலைன்னா அதுக்கு ஒரு சண்டை எப்படியோ அவளும் அழுதழுது ஒரு பொன் பொன் குழந்தையை பெற்றெடுக்கிறார் பொன் குழந்தையை பார்க்குறாரு அது எப்போது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து சிசேரியனில் பிறக்குது பதினேழு பத்து நாள் கழித்து வராரு ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு பேரை வச்சுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கையே ரொம்ப மாறி போயிடுது அதிகமாக கூப்பிட்றதில்லை பேசுகிறதில்ல ஏன் என்ன ஏதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை வேலை ரொம்ப பிஸி அதனால தான் அப்படின்னு ஒரு பெரிய என்னது ஃபாரின் பேங்க்கில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் அங்கேருந்து இப்போது சடார்னு இல்லை நான் இந்தியாவே வந்துடுறேன் பெங்களூருக்கு வந்துடலன்னு பெங்களூரில் வந்து ஆஃபீஸ் போடுறாங்க அதை வீடு எடுத்துடுறாரு அவர் வீடு எடுக்கும்போது இவள் போய் கூட இருக்கிறான் இந்த பொண்ணு குழந்தையோட போயிருக்கா இந்த பிறந்த குழந்தைக்கு என்னன்னு சொன்னால் மாறு சொல்லுவோம்ல கண்ணு கொஞ்சம் இப்படி விலகி இருக்கும் ஆமாம் ஒரு பக்கம் இருக்கும் இது ஒரு பக்கமாக இருக்கும் அதனால் உடனடியாக சின்ன வயசுலேயே அது பண்ணிடுவாங்க ஸ்கின்ட்டுக்கான ஆப்ரேஷனாக பண்ணிவிடுவாங்க பண்ணிட்டால் தான் அந்த குழந்தைக்கு கண் சரியான அளவில் இருக்கும் பார்வையினுடைய தூரம் எல்லை எல்லாமே ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இவ போய் ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு மெட்ராஸில் தான் அதுக்கானது இருக்காங்க பெஸ்ட்டெல்லாம் இருக்காங்க நமக்கு எப்போவுமே இந்த கண் வைத்தியம் சில ஸ்பெஷாலிட்டிஸ் நமக்குன்னு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து இங்கே பண்ணுற அப்புறம் அதுக்கப்புறமும் ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும் பத்தாது அப்புறம் எவ்ரி டூ வீக்ஸ் வந்து திரும்ப வந்து அதுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க ஒரு வாரம் இங்கேயே தங்கி பயிற்சி பண்ணணும் அந்த கண்களை எப்படி அசைக்கிறதுங்கிறது குழந்தைக்க சொல்லித்தருவாங்க அதையெல்லாம் பண்ணும்போதெல்லாம் நீ சொல்லாமல் போயிட்ட யாரை கேட்டு போன எங்க போய் சுத்துற போன ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு ஊர்ல இல்லாத டாக்டரா நீ வா அப்படின்னு தெக்கத்தி சைடு ஆளுக அவங்க எல்லாம் அதனால அந்த மாதிரி பேசுறாங்க கொளுத்தி போட போட இவனுக்கு வந்து பழசாயிடுறா பொண்ணு மனைவி பழசாயிடுறாங்க அவனுடைய மனசுக்கேத்து இல்லைன்னு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம் அவன் சொல்றான் நீ எங்க அம்மாவையும் அக்காவையும் மதிக்கலைன்னா உனக்கு அம்மா வேணுமா பொண்டாட்டி வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அம்மா வேணும்னு தான் சொல்லுவேன் எனக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பெருசே கிடையாது ஓ அப்படின்னு சொல்கிறான் என்னங்க இப்படி சொல்கிறீங்க உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறா ஆனாலும் அவன் அந்த மாதிரி தான் சொல்லிடுறான் பெரும்பாலும் இவளை விட்டு விலகி விலகி போயிடுறான் கொஞ்ச நாள் இருக்காங்க அப்புறம் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுவோம்னு நினைக்கிறாங்க ஒரு இடத்த வாங்குறாங்க அப்பா எல்லாம் இவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சினே தெரியல இப்படி வந்துட்டு போயிட்டுருக்கக்கூடிய அந்த மெட்ராஸ்க்கு வந்து போயிட்ருக்கக்கூடிய நேரத்தில் சுத்தமாக அவன் கான்டாக்டே இருக்கிறதில்ல சண்டை வந்துடுது இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அக்கானால பிரச்சனை அம்மானால பிரச்சனை இப்போ அந்த வீட்டை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான் போயிட்டு சரியில்லை என்ன நினைப்போம் சமாதானம் ஆகிடும் மத்தியஸ்தம் பேசுகிறதுக்கு ரெண்டு உறவினர்கள் இருப்பாங்க அந்த உறவினர்கள் பேசினாங்கன்னா அதை ஒட்டி தீர்வு கிடைச்சிடுவோன்னு பார்த்தாங்க அவங்க ஒரு குறை சொல்ல இவங்க ஒரு குறை சொல்ல இவ வந்து பொம்பளையே இல்லை இவன் ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கா இவள் ரொம்ப திமிர் பிடிச்சவோ அதிகாரம் பண்ணுறா எதாவது சொன்னால் கேள்வி கேட்குறா என்ன இது வரும் இயல்பாகவே வரும் கொஞ்சம் நாள் ஆனால் சும்மா திட்டிகிட்டே இருந்தால் யார் தான் சகிச்சுப்பாங்க அவங்களும் கொஞ்சம் அனுசரிச்சிருக்கணும் இந்த பொண்ணும் கொஞ்சம் அனுசரிச்சிருக்கணும் அதனால் அதெல்லாம் சொல்லவும் ஃபர்ஸ்ட்டு பிரேக் ஆகிடுது செகண்டும் பிரேக் ஆகிடுது செகண்ட் டைம்னுடைய பஞ்சாயத்தும் பிரேக் ஆகிடுது அதுக்கப்புறம் சரி அவன் எங்கே தான் இருக்கார் போய் பார்க்கலாமா அப்படின்னு இவ் குடியிருந்த வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தா வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ அவர் எங்கே இருக்கார் அந்த பேங்க்லேயும் இல்லை பேங்களூரில் மே முன்ன பார்த்த வேலையிலையும் இல்லை வேறொரு வேலை மாதிரி இருக்காங்க இப்போ அவர் எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தை யாராச்சும் சொன்னாதான் ஃபோன் பண்ணினா எடுக்கிறதுல எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு எவ்ரி திங் இஸ் ஓவர் கையில் குழந்தையோட இந்த பொண்ணு இருக்கா அப்போ தான் வந்து இங்கே வர்றாங்க அடிக்கடி வரும்போது இங்கேயே வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க ஒரு பயிற்சிக்கு இதுக்கெல்லாம் வந்து செய்யும்போது முடிஞ்ச வரைக்கும் இமெயிலில் லெட்டர்லாம் போட்டு பார்க்குறா எதுக்கும் அது ரெஸ்பான்ஸ் இல்லை இப்போவா அது வந்து ஓப்பன் பண்ணுறது எப்படி பார்த்துட்டாங்களா இல்லையானெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம் ஆனால் அப்போ அதெல்லாம் தெரியாது அப்போது வந்தவ இங்கே வந்து உடனே ஒரு கேஸை போட்டோம் நாங்கள் என்னை வந்து பார்த்தாங்க உனக்கு என்னமா வேணும் இதெல்லாம் சொல்லிவிட்டு கரெக்டு கஷ்டம்தான் இவ்வளோ கஷ்டம் மத்தியில் உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க உன்னை விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க நீ என்ன நினைக்கிற மேடம் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டதை அவரை எங்கள் மாமியாரை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அதே சமயம் நான் ஏன் இங்கே விட்டு போகணும் என்னை ஏன் துரத்தணும்னு நினைக்கிறாங்க நான் போக மாட்டேன் எனக்கு என் கணவர் வேணும் சின்ன சின்ன குறைகள் எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்கும் அதை நம்ம சரி பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் நான் ஒரு பொன் குழந்தையை பெற்று வச்சுருக்குறேன் இப்போ வந்து நான் என்னை விட்டுப்போம் அப்படின்னு ஆளே அட்ரஸ் இல்லாத மாதிரி காணாமல் போனால் எப்படி மேடம் மேடம்னாப்பில் அவளுடைய உணர்வில் ஒரு நியாயம் இருக்குது அதுக்கப்புறமா நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்குன்னு ஒரு மனு போட்டோம் மனு போட்டு நோட்டீஸ் கொடுத்து யாருக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தானே கொடுக்க முடியும் அது தானே பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு பாஸ்போர்ட் அட்ரஸ்ஸு அதனால் அங்கே தான் நம்ம கொடுத்தோம் அப்புறம் வரலைன்னா எக்ஸ்பார்ட்டி ஆகிடும் திரும்ப இவன் வீட்டுக்கு வந்துடுவான்னு அவனுக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க போல் அந்த பையன் வரான் ஓ வந்துட்டு அவன் வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் போடுறான் ஸ்டைட்டு டைவர்ஸ் அவன் வேற என்ன அவனுக்கு இப்போ பிடிக்கல வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு அதனால் அப்படி நினைக்கிறான் அவன் வந்து டைவர்ஸ் போடுறான் எந்த பொண்ணு எந்த காரணத்துக்கு கொண்டு நான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல அப்புறம் கன்சிலியேஷன் கவுன்சிலிங்கெல்லாம் இருக்குது குடும்ப நீதிமன்றங்களில் அதில் போய் பேசுகிறாங்க ஒன்றும் சமாதானம் ஆகிறதில்ல அவன் மாட்டவே மாட்டேங்கிறான் சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க இப்போ வந்து அவனுக்கு இந்த பொண்ணு தனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்குறான் நான் சேர்ந்து வாழணும்னு சொல்கிறேன் என்ன இவர் தான் வேண்டாங்கிறாரு எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது அதனால நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அந்த குழந்தைக்கான மருத்துவ செலவு இருக்குது எல்லாத்துக்கும் ஃபீஸ் கட்டணும் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு கொடுக்கணும் நான் கல்யாணம் ஆகிட்டு எதுக்கு எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கணும் நான் தனி வீடு எடுத்து தான் இருப்பேன் அப்படின்னுலாம் சொல்லி போடுறோம் அந்த பையன் பணம்னா எதுக்கு நீ கொடுக்கணும் நீ தான் என்னை விட்டு ஓடி போயிட்ட அப்படின்னு அவன் ஒரு பஞ்ச் ஆஃப் குறைகள் வச்சுருப்பான் பாருங்க அது இதுன்னெல்லாம் சொல்லி என்னென்ன பேசுகிறான் ரொம்ப நாள் நடக்குது இந்த கேஸு ஒன்று அந்த கேஸு ஒன்று ஒரு மூணு நாலு வருஷம் இந்த பொண்ணு பிடிவாதமாக அந்த கேஸை நடத்தினான் இந்த பையன் அப்போ என்ன பண்ணுறான்னு இவளுக்கு ஒன்றுமே தெரியலை தான் யாரோ ஒருத்தர் கோவிலில் பார்த்துருக்காங்க அந்த பையனை பெங்களூருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சிவன் கோயில்ல வச்சு அந்த பையனுடைய அம்மா அப்பா அக்கா மச்சான் அவங்க இனி ஒரு ரெண்டு பேர் பொண்ணு வீடா இருக்கலாம் ஒரு பொண்ண தாலி கட்டி இருக்கான் அவன் உள்ள 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 போடணுமே ஒரு கணவனோ மனைவியோ உயிரோடு இல்லாம இன்னொரு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா நம்ம சட்டம் இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுது உள்ள போடலாம்னு சொல்லுது புரியுதா அதனால திருட்டு கல்யாணம் அவங்க பண்ணுறாங்க திருட்டு கல்யாணம் பண்ணுறவங்க யாராவது ரசீது வைப்பா இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கோங்க அறநிலைத்துறையை கீழ் கீழே வந்து எல்லா கோவில்களும் வரும் அதனால் அவங்க உள்ளே போகும்போதே இந்த சர்டிஃபிகேட் கூட அந்த சர்டிஃபிகேட் கூட உன்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப் கூடு இதெல்லாம் போட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் கோயிலில் கல்யாணம் பண்ண முடியும் அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் நடக்கும் பட் இவங்க போய் திருட்டு கல்யாணம் பண்ணவங்க ஆனால் ப்ரூஃப் என்ன இருக்குது எப்படி சொல்லுவீங்க அந்த கோயிலுக்கு தேடி போறாங்க அந்த கோயிலுடைய ஆபீஸ் ஏதாவது இருந்தால் அதுல கேட்டு இந்த மாதிரி கல்யாணம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குன்னு சொல்லவும் முடியாது இப்போ காதலிச்சு ஓடி போறாங்க ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயில வச்சு ஒரு தலையை கட்டுவாங்க இல்ல ஏதோ ஒரு கோவில் பிளாட்ஃபார்ம்ல ஒரு கோயில் இருக்கும் அங்க வச்சு ஒரு அந்த மாதிரி இருந்தா நீங்க எப்படி ப்ரூஃப் கொண்டு வருவீங்க ப்ரூஃபும் கொண்டு வர முடியல இதுக்கு நடுவுல அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பாக்குது அந்த மெயின்டெனன்ஸு கொடுக்காமலேயே அரியர்ஸ் வைக்கிறான் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மனு போடலாம் அதாவது ஒரு உத்தரவு வந்ததுன்னா அதை நடைமுறைப்படுத்தணும் அவன் நடைமுறைப்படுத்த அவன் தவறினா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஒன்று போடுவோம் இன்னொன்று அந்த தீர்ப்பு அவமதிக்கிற மாதிரி தானே அவமதிக்கிற மாதிரி தான் கன்டெம்ட் போடுறதுனால நமக்கு என்ன பலன் வந்துட போகுது எங்களுக்கு தேவை வர வேண்டியது நீ வந்து உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்கிற கடமையை செய்ய வைக்கணும் அதுதான் உண்மை ஸோ அது போட்டு அரசுன்னு வந்துடும் பயந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்து பணத்தை கட்டுறான் ஏறத்தாழ அந்த அஞ்சு வருஷ காலத்தில் ஒரு எட்டுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் அவன் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அவன் பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சவன் அவன் ப்ரொஃபைல் கொடுக்கும்போதே என்ன பண்ணுவாங்க கல்யாணத்தும் போது பையனுக்கு இந்த இடத்துல வேலை கார்கனிசட்டில் வேலை இல்லை டிசிஎஸில் வேலை ஒரு லட்சம் ரூபாய் எண்பதாயிரம் அப்படி போடுவாங்க இல்லையா பெருசு ஆமாம் அதனால் வச்சு அதெல்லாம் பண்ணுறாப்புல ஆனால் அதுக்கப்புறமும் பிடிவாதமாக இருந்து போய் ஜட்ஜு சொல்லிட்டாரு இது இதுக்கு மேலே சேர்ந்து வழி இல்லைங்கிறாங்க நீங்கள் ட்ரையல் நடத்துங்க அப்படின்னு அப்போ தான் நாங்கள் ஒரு ஆளை ஏஜெண்ட்டை ஒன்று வச்சோம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு ஒரு சின்ன தகவல் வந்துச்சு எங்களுக்கு ஸோ இந்த தகவலை வச்சு நாங்கள் என்ன பண்ணினோம் பெங்களூரில் போய் பெங்களூரில் தான் இருக்காங்க பெங்களூர்னுடைய இப்போ கார்பரேஷன் அந்த கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் பதிவு செய்வாங்க பாருங்கள் திருமண பதிவு அந்த திருமண பதிவுலேருந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து ஆளுகளை வச்சு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இப்படி ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிறதுல அதில் அம்மா பேர் இருக்கும் அப்பா பேர் இருக்கும் குழந்தைக்கு பேர் கொடுத்துருந்தா பேர் இருக்கும் இல்லைன்னா ஃபீமேலாக மேலாக அப்படின்னு அவங்க போட்டிருப்பாங்க ஸோ அதை நாங்கள் கைப்பற்றினோம் எல்லா ஆளுகளை வச்சு தான் போய் நாமளேவா இங்கேருந்து போகிறோம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணினோம் இந்த குழந்தை பிறந்திருக்குது இல்லையா அது எங்க பிறந்ததுன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அது இருக்கும் குழந்தை பிறந்தது எந்த இடத்துலன்னு அந்த டீட்டெயில் வச்சிருக்கோம் அந்த டீட்டெயிலை வச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு டாக்டரை பிடிச்சி நாம் இப்போ ரெக்கார்டு அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு இருக்குமா யாரும் என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துல சொல்லும்போது இவ்வளோ நான் வச்சிருக்கேன் பிள்ளையை பெற்றுட்டேன்னு சொல்லுவாங்களா இல்லை இது திருட்டு கல்யாணம்னு சொல்லுவாங்களா அப்படிலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க சொன்னால் பொண்ணு வீட்டில் விட்டுருவாங்களா நீங்கள் அதையெல்லாம் யோசிச்சுப்பார் இங்கே ஒரு ஏழு அங்கே ஒரு ஏழு அதனால் அங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நாங்கள் வந்து அன் அஃபிஷியலாக தான் வரும் அஃபிஷியலாக வராது அதில் பார்த்தா கிளீனாக போட்டிருக்கு இந்த பர்டிகுலர் பூர்வீகாவுனுடைய ஹஸ்பண்ட் பேர் என்னவோ அந்த பேர் போட்டு அப்பான் அந்த பொண்ணு பேரு ஏதோ சிவஸ்ரீயோ ஏதோ ஒரு பேர் போட்டு அதில் இருக்கு அதெல்லாம் பார்த்த உடனே அந்த நம்பர்லாம் எல்லாம் எடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லி அவங்ககிட்டே ரெக்கார்டை கொடுத்துட்டு நேராக கோர்ட்டில் வந்தோம் கோர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விவரத்தை போட்டுட்டு இந்த இடத்துல அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இங்கிருந்து சுபினான்னு சொல்லுவோம் ஒரு நோட்டீஸ் அனுப்புவான் சுபீனா சுபீனா அப்படின்னா அந்த நோட்டீஸ் என்னன்னா இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரெக்கார்டு எங்களுக்கு வரணும் இல்ல ஆத்தன்டிக் சுப்பினா நோட்டீஸ் அனுப்பி இந்த பர்டிகுலர் நம்பர்ல இன்னாருக்கு பிறந்த அந்த அட்மிட் ஆனதிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன வரைக்குமான கேஸ் சம்மரி அந்த டீட்டெயில்ஸ் அதனுடைய ஃபைல் இப்போ எப்படின்னா இப்போல்லாம் மெடிக்கல் செக்கப்புக்கு மாசம் மாசம் கூட்டிட்டு போவாங்க தெரியும் தானே எல்லாம் ரெக்கார்டு இருக்கும் யார் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு தெரியும் ஸோ அது எல்லாத்தையும் வர வச்சோம் வர வச்சதுக்கப்புறம் ஆடி போயிட்டான் பாருங்க தூரம் இறங்கி செய்வீங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் இருக்கிறோம் கல்யாணம் யாருக்குன்னு தெரியாது ஏன் அட்ரஸ் தெரியாது வேலை இதெல்லாம் போக இது மாதிரி நடந்த உடனேயே ட்ரையல்ல வந்தால் பெட்டி ஏற்றி நான் தானே கேள்வி கேட்குறவ சொல்லுங்க பாக்ஸில் நின்று கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவோம் அப்போ எல்லா விஷயமும் வந்துடும் அப்போ தான் பா இறங்கினாப்பில் அதுக்குள்ள இந்த பொண்ணுக்கும் சி என்னை தொட்டு ஆள் இன்னொருத்திய போய் இருந்துட்டாங்க இனி அந்த ஆளோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன் அஞ்சு வருஷம் போராட்டம் இதெல்லாம் பார்த்த உடனே அப்புறம் உட்கார வச்சு பேசி பணமே கொடுக்க மாட்டான் நான் பாவி அவ்வளோலாம் இல்லை இவ்வளோலாம் இல்லைன்னு அப்புறம் ஏங்க இவ்வளோ படிச்சு சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து பெங்களூர் கம்பெனிகள்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரின்னு அப்புறம் எல்லாம் பேசி முடித்த பிறகு பொண்ணுக்கு ஒரு பதினஞ்சு லட்சமும் இந்த ஒய்ஃபுக்கு ஒரு பதினஞ்சு லட்சமும் கொடுக்கறது அப்படின்னு பேச்சு அது போக போட்ட நகைகளை எல்லாம் திருப்பி கொடுத்துடணும் இவருக்கு ஒரு ஆறரை பவுன் நகை அதெல்லாம் நாங்கள் போட்டு வாங்கிட்டோம் போட்ட நகைகளை அதெல்லாம் வாங்கிடணும் அதில் கொஞ்சம் பாத்திரம் மண்டமெல்லாம் அந்த வீட்டில் விட்டுட்டு வந்தால் பாருங்கள் அதெல்லாம் ஃப்ரிட்ஜு எல்லாம் தானே பெற்றவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு போட்டு அதில் ஒரு ஒரு ஆறரை பவனும் பக்கமாக ஒரு நகையும் அப்புறம் அதுக்கு ஒரு அஞ்சு லட்சமும் அப்படின்னு போட்டு இல்லை ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் முழுக்க முழுக்க அந்த பொண்ணுக்கு ஒரு ஐம்பது லட்சம் பக்கம் வந்திருக்கும் ஏன்னா அந்த மெயின்டெனன்ஸில் முதலேயே ஒரு பத்து லட்சம் அப்புறம் முடிகிறதுக்குள்ளேற ஒரு அஞ்சு லட்சம் வந்திருக்கும் அந்த மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து மியூச்சுவல் கன்சர்ன் போட்டு ரெண்டு பேரும் மனமொத்து பிரிகிறார்கள் மனமுத்து விவாகம் செய்து கொள்வது மட்டுமல்ல விவாகரத்தும் நடக்கும் விவாகரத்தும் செய்ய முடியுங்கிறது சட்டத்தில் வழி இருக்கு அந்த அடிப்படையில் ரெண்டு பேருமா சேர்ந்து இணைந்து இனிமேல் ஒத்து வரல அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிகிறோன்னு சொல்லி போட்டுட்டு அதுலேயே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக எல்லாத்தையும் போட்டுட்டோம் ஏன்னா இந்த பொண்ணுக்கு தான் எல்லாம் பேர் அதனால் அதையெல்லாம் போட்டு முடித்தோம் நாங்கள் அதாவது ஒரு போராட்டம்ங்கிறது எந்த அளவுக்கு போகுங்கிறதுக்கு இந்த வழக்கு இன்னொரு உதாரணமாக நான் பார்க்குறேன் அந்த பொண்ணு இவ்வளவு போராடிட்டு விட்டுடுச்சே அப்படின்னு கூட எனக்கு வருத்தம் இருந்தது தான் ஆனால் ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல சீ போன்னு ஆயிடாதா அந்த இடம் தான் ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் அவன் அவன் புத்தி முதலேயே தெரியும் இதுக்கு முன்னாடியே எவ்வளோ பேரோடு இருந்தாங்களோ அப்படின்னு தெரியும் எனவே அதெல்லாம் பார்த்து அவள் ஒரு கட்டத்தில் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டான் அதனால கல்யாணம் முடிஞ்சது அவள் தன்னுடைய வழக்கில வெற்றி பெற்றார் நன்றி நன்றி டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு